தன்னுடைய கார் வேற எங்கேயும் போகாதுன்னு சட்டமன்றத்தில் சொன்ன ஓபிஎஸ் ஐயா வந்து கமலாலய வாசல் சொல்றத கேளுங்க, எங்கேயும் போகாதில்ல, எம்ஜிஆர் மாளிகையை நோக்கித்தான் எங்கள் கார் செல்லும் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள் கமலாலயம் சென்று விடார் என்று சொன்னார். யார்? உதயநிதி ஸ்டாலின். எம்ஜிஆர் மாளிகையை நோக்கித்தான் செல்லும் என்று சொன்னேன், மற்ற இடங்களுக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை. சார், உங்க சார்பாகவும் பாஜக சார்பாகவும் ஏசிஎஸ் சண்முகத்தோடைய வாய்ப்பு இருக்குமா? உங்க சார்பாகவும் பொது வேட்பாளரா? ஒருவேளை சம்பந்தம் இல்லாத கேள்வி. நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குமா சார்? சம்பந்தம் இல்லாத கேள்வி. வாய்ப்பு இருந்தால் என்ன செய்வேன்னு கேக்குறாரு. அதுதான் அது, வாய்ப்பே இல்லமா. பாஜக மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா நீங்க வந்து பாஜக நிலைப்பாடு எடுக்கதோ அதுக்கப்புறம் நாங்க வந்து தார்மீக ஆதரவு தருவோம் அப்படின்னு? இல்ல, நாங்கள் போட்டியிடும் என்று சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் தெரிவித்தால் நாங்கள் ஆதரவு என்று சொல்லியிருக்கோம். உறுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் ஒன்றுபட்டு தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்று தான் அவர்களும் விரும்புகிறார்கள். நாங்களும் விரும்புகிறோம். அதற்கு யார் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பிரதமர் மோடி உங்ககிட்ட சொன்னாரா? எங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர் தங்களுடைய விருப்பத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ நீங்க நேரடியா எடப்பாடி கிட்ட போய் பேச வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறீங்க, இணையறதுக்கு விருப்பம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப எடப்பாடி பழனிசாமி நேர்ல போய் சந்திப்பீங்களா? அவர் ஏற்கனவே அவர்கள் அவருடைய நிலைப்பாடை நம்முடைய உலகமகா அரசியல் வித்தகர் ஜெயக்குமார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். திருமதி ஜானகி மாதிரி திரு பன்னீர்செல்வம் விட்டு கொடுக்கணும், அதிமுக உள்ளுக்கு இந்த மாதிரி எதிராக செயல்படக்கூடாது அப்படிங்கிறார். ஆகவே ஒருவரை விட்டு கொடுத்தால்தான், ஒருவரை அணைத்தால்தான் ஒரு இயக்கம் பலமாக இருக்கும். ஆகவே இயக்கம் பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை நிச்சயமாக வேண்டும். நடைபெற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடை ஏற்கனவே நான் தெரிவித்திருந்தேன். இந்த தேர்தலில் உறுதியாக தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என்றும், இன்றைக்கு இந்தியாவை வல்லரசாக ஆக்கி காட்டுகின்ற தீவிர முயற்சியில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நிறைவு செய்து இருக்கின்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட வந்தால், விருப்பம் தெரிவித்தால் அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகம் ஆதரவளிக்கும் என்ற எங்களுடைய நிலைப்பாடை நான் தெரிவித்திருந்தேன். அந்த நிலைப்பாட்டோடு இன்றைக்கு நம்முடைய புதிய நீதி கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய அருமையான அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை குறித்து பேசுவதற்காக நாங்கள் வரி இருந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? ஏற்கனவே நாங்கள் வந்து பாஜக எங்கே இருக்கோ அங்கதான் எங்களோட ஆதரவு அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்திருந்தாங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன தகவல் உறுதிப்படுத்தி? ஏற்கனவே அந்த நிலைப்பாடை நேற்றைய தினமே மாண்புமிகு அருமை அண்ணன் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் நேற்றைய தெரிவித்திருக்கின்றார்கள். ஏன்னா நாங்களெல்லாம் அனைவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் நாங்கள் வேட்பாளரை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய நகர முன்னேற்ற கழக வேட்பாளரை இரட்டை லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கருதி நாங்கள் அறிவித்தோம். அந்த அடிப்படையில் அண்ணன் அவர்களை நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். சார், உங்க சார்பாகவும் பாஜக சார்பாகவும் ஏசிஎஸ் சண்முகத்தோடைய வாய்ப்பு இருக்குமா? உங்க சார்பாகவும் பொது வேட்பாளரா? ஒருவேளை சம்பந்தம் இல்லாத கேள்வி. நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குமா சார்? சம்பந்தம் இல்லாத கேள்வி. வாய்ப்பு இருந்தால் என்ன செய்வேன்னு கேக்குறாரு. அதுக்குதான் கேள்வி. அது வாய்ப்பே இல்லமா. வேட்பாளருடைய வேட்புமனுவை ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட 8 நாட்கள் அது நடைபெற இருக்கிறது. நாள் இருக்கிறது. பாஜக தலைவர், பாஜக மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா நீங்க வந்து பாஜக நிலைப்பாடு எடுக்கதோ அதுக்கப்புறம் நாங்க வந்து தார்மீக ஆதரவு தருவோம் அப்படின்னு? இல்ல, நாங்கள் போட்டியிடும் என்று சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் தெரிவித்தால் நாங்கள் ஆதரவு என்று சொல்லியிருக்கோம். பாஜக கலங்கான வாய்ப்பு இருக்குமா இந்த தேர்தல?
இல்லை பொதுவாகவே தேர்தல் வேட்புமனு முடிவதற்கு முன்னால் பல்வேறு கட்சியினுடைய நிலைப்பாடு மாறுகின்ற சூழ்நிலையில் ஏற்படும். அந்த சூழ்நிலை தான் அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வார்கள் என்பதுதான் நடந்திருக்கின்ற பழைய கடந்த காலத்தினுடைய உண்மை, நிதர்சனமான உண்மை. எங்களோட நிலைப்பாடு நாங்கள் சொல்லிவிட்டோம், மற்ற கட்சியோட நிலைப்பாடு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? கூடிய விரைவில், நேற்றும் சொன்னேன் முந்தானத்தும் சொன்னேன், கூடிய விரைவில் அதிமுக தொண்டர்களின் மனநிலை உங்களும் சொல்லிவிட்டு அறிவிப்போம். அதிமுக தொண்டர்களின் மனநிலை புரிந்து கொள்ளாமல் தான் நீங்களும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக போய் அதிமுக தொண்டருடைய மனநிலை அதிமுக தொண்டருடைய மனநிலை பிரிந்து இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய சக்தி, புரட்சித் தலைவர் மான்முக அம்மாவுடைய சக்தி, இந்த இருபெரும் தலைவர்களும் 50 ஆண்டுகளும் இந்த இயக்கத்தை ஒரு வலுவான இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பிரிந்து இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாதர முன்னிட்டு அத்தனை பிரிவுகளும் ஒன்று சேர வேண்டும் என்று தான் எங்களுடைய நிலைப்பாடு, தொண்டருடைய நிலைப்பாடு. பாஜக பாஜகவும் இந்த கருத்தை விரும்புறதா பார்க்க முடியுது. களத்தில் அவங்களும் ரெண்டு அணியாக இருக்கு, ஒற்றுமையாக இருந்தால் இந்த தேர்தலை திமுக வீழ்த்த ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு பொன்னான நேரமாக இருக்கு, எச் ராஜா சொன்னார் அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு. உறுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் ஒன்றுபட்டு தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்று தான் அவர்களும் விரும்புகிறார்கள். நாங்களும் விரும்புகிறோம். அதற்கு யார் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த வார்த்தை எப்ப சொன்னாரு மோடி? இந்த வார்த்தை எப்ப உங்ககிட்ட சொன்னாரு? ரெண்டு அணியோ இணையனோ அப்படின்னு பிரதமர் மோடி உங்ககிட்ட சொன்னாரா? எங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர் தங்களுடைய விருப்பத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ நீங்க நேரடியா எடப்பாடி கிட்ட போய் பேச வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறீங்க, இணையறதுக்கு விருப்பம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப எடப்பாடி பழனிசாமி நேர்ல போய் சந்திப்பீங்களா? அவர் ஏற்கனவே அவர்கள் அவருடைய நிலைப்பாடை நம்முடைய உலக மகா அரசியல் வித்தகர் ஜெயக்குமார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த இடைத்தேர்தலில் திரு பன்னீர்செல்வம் உங்க அணி போட்டிட்டா நோட்டாவுக்கு கீழே தான் வாக்கு வாங்குவாரு யாரு? திரு ஜெயக்குமார் சொல்லி தேர்தல் களத்தில் சந்திப்போம். பாஜக போட்டியிடாத பட்சத்தில் இந்த இரண்டு அணிகளுமே நீங்க போட்டியிடுவீங்க அப்படின்னா இரட்டைகளை சின்னம் கிடைப்பதில் ஒரு சிக்கல் வரும். நீயா நானு நீங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறீங்க? இல்லை, இரட்டைகளை சின்னம் வந்து ஒதுக்குறதுடைய உரிமை கலக்கு சிட்டதுபடி இந்திய ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒரு அவர்களை ஒதுக்குள்ள விதிப்படியும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் கையெழுத்திட்டால்தான் தேர்தல் சின்னத்துடைய கிடைக்கும் என்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அவர்களாகவே சில பிரச்சனைகளை எழுப்பி கழகத்தை இந்த நிலைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தொண்டர்களுடைய மனக்குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கழக சட்ட விதிக்கு புறம்பாக தாமாகவே இடைக்கால பொதுச்சலாண்டு அறிவித்து விட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே வேட்புமனுவில் தேர்தலில் போட்டியிட்டு அடிப்படை உறுப்பினர்களால் ஒன்றக்குடி தொண்டர்களால் தேர்தல் முறையாக கழக சட்டவதிப்படி நடத்தப்பட்டு இரண்டு பேருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு 2026 வரைக்கும் இரண்டு பேருக்கும் பதவி இருக்கிறன்று அந்த பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையத்தின் கொடுத்தாகிவிட்டது. அவர்களும் கழகத்தினுடைய சட்டவதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை பொறுப்புக்கு இருக்கிறவர்கள் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தலை அனைத்தையும் நடத்தலாம் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல், கிளைக்கழக தேர்தல், நகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், மாவட்ட கழகச் செயலாளர், தலைமை கழக நிர்வாகம் அனைவரையும் போட்டு முடித்ததுக்கு பின்னால் இந்த ஒரு சூழ்நிலையை, புதிய சூழ்நிலையை யாரும் விரும்பாத சூழ்நிலையில், ஒன்றக்குடி தொண்டர்கள் விரும்பாத சூழ்நிலையை யார் உருவாக்கினார்கள்? அவர்கள் தானே உருவாக்கினார்கள் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் திரும்ப திரும்ப பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களை தேர்தல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இரட்டைலை சின்னம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் கிடைக்காமல் ஏற்படக்கூடிய நிலையில் அதற்கு பன்னீர்செல்வம் காரணமாக இருக்க மாட்டான் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். கழக சட்டத்தை நாங்கள் தான் இப்போ ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடத்தையும் கிடைக்கும். அவர் தாமாகவே முன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இணை ஒருங்கிணைப்பு பதவி அவராகவே முன் வந்து அந்த பதவியை துறந்து விட்டார். அவர் மறுபடியும் அதை கோர முடியாது, அந்த உரிமையை அவர் கோர முடியாது என்ற நிலை இருக்கிறது. நான் பதில் சொல்றேன்.
கோட்டை எம்ஜிஆர் மாளிகையை தவிர என்னுடைய கார் வேற எங்கேயும் போகாதுன்னு சட்டமன்றத்துல சொன்ன ஓபிஎஸ் ஐயா வந்து கமலாலய வாசல் சொல்றத கேளுங்க, எங்கேயும் போகாத இல்ல, எம்ஜிஆர் மாளிகையை நோக்கித்தான் எங்கள் கார் செல்லும் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள் கமலாலயம் சென்று விடார் என்று சொன்னார். யார்? உதயநிதி ஸ்டாலின். எம்ஜிஆர் மாளிகையை நோக்கித்தான் செல்லும் என்று சொன்னேன், மற்ற இடங்களுக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். பிரதமர் மோடி சார், சார் ஓகே சார், பிரதமர் மோடி ரெண்டு அணிகளும் இணையணும் சொல்ற சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடுறதை நாங்க விரும்பல அப்படின்னு ஒரு கருத்தை ஆழ்ந்து அழுத்த திருத்தமா பதிவு பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த பெரிய மனுஷன் நல்ல விஷயம் கேட்கணும் இல்லைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்னிடம் வந்து நடைபெற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வேட்பாளரை நிறுத்துகிறோம், தங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவரிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல முறை பல சிக்கல்கள் இக்கட்டான சூழ்நிலையில் உருவாகி இருக்கிறது, ஆகவே வேட்பு மனுவை தாக்கல் செய்வதை விட இந்த இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும், நான் 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது சீரணி அரங்கத்திலே 23 பேர் பேசியிருக்கிறோம், அதிலே வடஆர்காட் மாவட்டத்தின் சார்பில் நானும் போடுவேன். பச்சை குத்தி கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், 80ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆறுநிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டேன், 84 வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆகவே புரட்சித் தலைவருடைய இயக்கம், புரட்சித் தலைவருடைய கட்சி சின்னம் முடங்கிவிடக்கூடாது அல்லது பிரச்சனைகள் வரக்கூடாது சங்கடம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நானும் அவரிடம் நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டீர்களோ அதை நான் கேட்டேன். எப்படியாவது தவறுங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், புரட்சித் தலைவருடைய தொண்டர்கள், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இணைப்பதற்கான வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதற்கு இணைப்பதற்கான பாலமாக நான் செயல்படுகிறேன் என்று சொன்னேன். வேட்புமனுவை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவரிடம் நான் கேட்டுக்கொண்டேன் என்று சொன்னால், ஒரு உதாரணமும் அவரிடம் சொன்னேன், அவருக்கு நினைவுபடுத்தினேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவருக்கு பின்னால் இரண்டாக மாறியது, ஒன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலையும், புரட்சித் தலைவருடைய துணைவியார் அன்னை ஜானகி அம்மா அவர்களுடைய தலைமையிலையும் இரண்டாக ஜானி ஜேஅணி என்று உருவானது. அந்த உருவானதற்கு பிறகு அந்த சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை சந்தித்து அன்றைய தினம் இயக்கத்தை இரண்டு இரட்டை இலை சின்னத்தையும் அன்றைய தினம் இழந்தார்கள், சேவல் சின்னம் அதே போல் இரட்டை புறா சின்னம். அந்த நிலைமை வேண்டாம் என்று அன்றைய தினம் அன்னை ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் நல்ல முடிவை எடுத்தார்கள். என்ன முடிவு? இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகம் அன்னை ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் பெயரிலே இருக்கின்றது. அவர்கள் இந்த அதிமுகவிற்கு இன்று 100 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த இடம் போகும், அந்த இடத்தை அதிமுக தலைமை கழகத்தில் கொடுத்தார்கள். அதிமுகவை ஜானகி அணியிலே இருந்த அத்துணை தலைவர்களையும் கண்டிஷன் இல்லாமல் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அதிமுக ஒன்றுபடாது, ஒன்றாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறேன் என்று சொன்னால் இரட்டை இலை சின்னம் காணாமல் போய்விட்டது இந்த தேர்தலிலே அன்றைய தினம். அந்த நிலைமை வரக்கூடாது, இனி எம்ஜிஆருடைய புகழ் இருக்க வேண்டும் என்று தான் அம்மா ஜானகி அம்மா அவர்கள் கட்சி அலுவலகத்தையும் கொடுத்து அதிமுகவையும் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தையும் தந்துவிட்டு அன்று புரட்சித் தலைவி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே பிரிவுபடும்போது அது ஃபிராக்ஷன் எவ்வளவு தூரம் எவ்வளவு அமைப்பு எவ்வளவு கிளை என்பது கூட வேற ஒரு ஜென்ரல் இமேஜ் அது போய்விடும். ஆகவே நீங்கள் தயவுசெய்து வேட்பாளரை போட வேண்டாம் என்று தான் ஓபிஎஸ் அவரிடம் இவ்வளவு நேரம் நான் பேசினேன். தேவைப்பட்டால் வாய்ப்பு கிடைத்தால் நான் நிச்சயமாக, எனக்கு எடப்பாடியாரும் மிகவும் வேண்டியவர்,
ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள். நீ அதிகமாக நிறைய விஷயங்களை நான் எடப்பாடி அவர்களோடு பேசியிருக்கிறேன். ஆகவே வாய்ப்பு கிடைத்தால் இதற்கு பாலமாக கூட நான் எடப்பாடி அவர்களிடம் சென்று பேசுவேன். இது என்னுடைய அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நானும் புரட்சித் தலைவருடைய தொண்டன் என்ற முறையிலே அவரிடம் கேட்டுக்கொண்டேன். இது செய்தி. புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகித்து கொண்டிருக்கின்றோம். பிரதமருடைய அத்துணை நிகழ்ச்சிகளும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலேயும் நாங்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக. ஆகவே புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒரு சில கட்சிகள் இருக்கிறது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே என்ன முடிவெடுத்தாலும் பாரதிய ஜனதா தலைமையிலே நாங்கள் புதிய நீதி கட்சி செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னும் ஒரு படி வெளியேவார். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன்னு என்கிட்ட சொன்னார். நான் அதை முடிவை நான் எடுக்க முடியாது. அது அதிமுக எடப்பாடியாருடைய முடிவு அது. அதனால் அவர் வந்து அதை விருப்பம் தெரிவிச்சிருக்கார். அது மேடையிலையும் சொல்லியிருக்காரு, பல ப்ரெஸ் மீட்டிங்லையும் அதை சொல்லியிருக்கார். என்ன தயக்கம் தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைகிறதுக்கு? என்ன தயக்கம் இவர் அதிமுக எடப்பாடியார் 4 தினங்களுக்கு முன்பு என்னிடம் தொலைபேசினே பேசினார்கள். நாங்கள் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம், என் மாநில நிர்வாகிகளை அனுப்புகிறேன், சந்தியுங்கள் என்று சொன்னார்கள். நேற்றைய தினம் அவர்கள் சந்தித்து விட்டு சென்றார்கள். அப்போது என்னுடைய நிலைப்பாட்டை எப்படியாவது ஒன்றாக வேண்டும் என்று தான் புரட்சித்தலைவருடைய தொண்டன் நினைக்கிறேன், எப்படியாவது சேருங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறேன். புதிய நீதி கட்சியினுடைய நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தொடர்ந்து செயல்படுவது. அதை அண்ணாமலை அவர்களும் நேற்றைய தினம் திருச்சியிலே கூட அதை கொஞ்சம் அழகாக பேசியிருக்கிறார்கள். ஒன்றாக இருக்க வேண்டும், தேசிய கூட்டணி ஒன்றாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று அண்ணாமலையும் விரும்புகிறார்கள். ஆகவே நாங்களும் அதை விரும்புகிறோம். ஆகவே இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதற்கு உடனடியாக தீர்வு காணாது. இன்னும் 2-3 தினங்களிலே இதற்கு ஒரு நல்ல தீர்வு வரும். ரெண்டு பேருக்குமே நீங்கள் ஒரு நெருக்கமான ஒரு முக்கியமான நபர், அதனால் நீங்கள் ஒரு இணைப்பு பலமாக இருக்கலாம்னு பலரும் விரும்புகிறாங்க, அதுக்கான சாத்தியம் இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பு கிடைத்தால் நான் அவர் அனுமதி இதற்கான அனுமதியை கொடுத்தால் நான் நிச்சயமாக எடப்பாடியாரை சந்திப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எடப்பாடி தலைமையில் இருக்கிறது தான் ஒரு பெரிய இயக்கம், அதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். புதிய நீதி கட்சி தாமரை சின்னத்திலே நெருக்கடியான நேரத்திலே என்னை வேட்பாளராக டெல்லியிலே இருந்து ராஜ்நாத் சிங் அமைச்சர் அவர்கள் அன்றைய தேசிய தலைவர் அவர்கள் என்னை அறிவித்தார்கள். யாரும் வாங்காத 1.3 லட்சம் வாக்குகளை அன்றைய தினம் 2014 தாமரை சின்னத்திற்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். ஆகவே அன்றைய தினம் ஏற்பட்ட தொடர்பு தொடர்ந்து நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதை ஒன்றாக்கி ஒரு ஷேப் கொண்டு வர வேண்டும் என்று தான் திரு அண்ணாமலைஜி அவர்களும் நாங்களும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். சார், நீங்கள் பேசும்போது வந்து இபிஎஸ் தலைமையிலான கட்சி பலமான பெரிய கட்சி, இதில் ஓபிஎஸ் விட்டுட்டீங்க, ஓபிஎஸ் ஆனா ஓபிஎஸ் இல்லை நீங்கள் காமராஜ் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பலமான கட்சி அதாவது இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை. அதாவது அதிமுக ஜானகி அணி ஜே அணி என்று பிரியும் போது அப்பொழுது இரண்டும் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் ஜானகி அணியிலே இருந்தார்கள். KKSSR அவர்களும் எஸ் திருநாகர் சார் அவர்கள் மட்டும்தான் ஜே அணியிலே இருந்தார்கள். ஆனால் அதிக ஓட்டுக்களை அதிக இடங்களை பிடித்தது புரட்சித் தலைவி அவர்கள். ஆகவே தொண்டர்கள் எந்த ஃபேக்ஷனில் இருப்பார்கள், எப்படி இருப்பார்கள் என்பதெல்லாம் ஒரு தேர்தல் வரும்போது தான் தெளிவாகும். ஆகவே நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய அணியும் குறைத்ததாக சொல்ல முடியாது. பொதுக்குழு அல்லது ஜென்ரல் இமேஜ் வரும்போது அதிமுகவை அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஜென்ரல் நினைப்பு தான், ஜென்ரல் இதுதான், அது தேர்தல் காலங்களில் தான் அது வெளிப்படும்.
இல்ல கடந்த காலங்களில் அதிமுக பல அணிகளாக பிரிஞ்சு திரும்ப சேர்ந்து இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இந்த இந்த முறை இருக்குன்னு இருக்குன்னு நான் நம்புறேன் நினைக்கிறேன். அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அது ஒரு நல்ல முடிவு கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன், அதுல என்னுடைய பங்கும் உண்டு. அது இப்போ முடிவு சொல்ல முடியாதுல்ல. இப்போ இப்போ அவரே என்ன சொன்னார், தாமரை களத்துக்கு வந்தால் நானே ஆதரவு தருவேன், நாங்களே இறங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். ஆகவே அதை பிரித்து சொல்ல முடியாது. ராஜன் செல்லப்பா மதுரையோட எம்எல்ஏ திருமதி ஜானகி மாதிரி திரு பன்னீர்செல்வம் விட்டு கொடுக்கணும், அதிமுக உள்ளே இந்த மாதிரி எதிராக செயல்படக்கூடாது அப்படிங்கிறாரு, இந்த ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இணைக்கும் போது அவ்வளவும் ஏற்றுக்கொண்டார்கள், அத்துணை தலைவர்களும் மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். ஏன், ஓபிஎஸ் அவர்கள் கூட ஜானகி அணியில் இருந்தவர் தான், அவரை முதல்வராக மாற்றி முதல்வராக பதவியை விட்டு கொடுத்தார்கள். ஆகவே ஒருவரை விட்டு கொடுத்தால்தான், ஒருவரை அணைத்தால்தான் ஒரு இயக்கம் பலமாக இருக்கும். ஆகவே இயக்கம் பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை நிச்சயமாக வேண்டும். அதிமுக இந்த பல அணியா இருக்கிறதுனால பாஜக விழுங்குது, அதிமுகவே விழுங்குதுன்னு ஒரு விமர்சனம் வருது. நிச்சயமா அப்படி இல்லை, நான் மாநில தலைவர் அண்ணாமலை அவருடன் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன், அவர் அது போன்ற கருத்திலே இல்லை. எப்படியாவது அண்ணன் ஒன்னா ஆக்கணும், ஒரு ஷேப்புக்கு வரணும், ஒரு வெற்றியை பெறணுன்ற முயற்சியில மாநில தலைவர் அண்ணாமலை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போல் நானும் அது போல் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். யாரும் பிரிஞ்சு போயிடணும், தனித்தனியாக போகணுன்ற எண்ணம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இல்லை, குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு நிச்சயமாக இல்லை. நன்றி, வணக்கம். தேமுதிக அதே போல பாமக கட்சியெல்லாம் விலகி போயிட்டாங்க, தேமுதிக போட்டியிட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ உங்கள் கூட்டணி சுருங்கி இருக்கதானே? அப்படியெல்லாம் வந்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் இல்லை, அதுக்கு பின்னால் நாமினேஷன் முடிகிற வரைக்கும் எந்த அணி எப்படி ஒன்றாலும் எது ஒன்றாலும் மாறலாம். அது எல்லாமே இறுதினு நீங்கள் நினைக்க முடியாதுன்ற மறைமுகமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காரு. அப்படியே அதுவும் சொல்ல முடியாது ஆட்சியினுடைய கணக்குப்படி 82,000 முதலியார்கள் இருக்கிறாங்க, அதனால ஒரு மிகப்பெரிய இது. ஆனா எப்பவுமே அங்க வேட்பாளர் நிக்கிறவங்க கவுண்டர் சமுதாயத்துல நிக்கிறவங்க, அதனால இது எப்ப மாறும் எப்படி வரும்ன்றத இப்போ கணக்கிட்டு சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். விருப்பப்படுறீங்களா இந்த தேர்தலில் பாஜகவோட அணியில? 82,000 சமுதாயத்து மக்கள் அங்கே இருக்குங்கிறீங்க. தேர்தலில் ஏசி சண்முகம் போட்டியிட மாட்டான். இது 31 வரைக்கும் இருக்குமா இல்லை மாறுமா? இது இறுதியான அறிவிப்பு, ஏசி சண்முகம் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டான். நண்பருக்கு மகிழ்ச்சியான செய்தி தான், எனக்கு அது நல்லதுக்கா 99% நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 99.99% நான் இனி தேர்தலில் நான் நிற்க மாட்டேன். அருண் சார் வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா அவர் பல்கலைக்கழகத்தை பார்த்துக்கிறாரு, அவர் அரசியலுக்கு இருக்காரு. நன்றி.